யாழ்ப்பாணத்தில் உள்ள கடையொன்றில் சாப்பிடுவதற்காக சென்ற புலம்பெயர்ந்த குடும்பம் ஒன்று பில்லை பார்த்துவிட்டு மயங்கி விழுந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றிலேயே இந்த வினோத சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த உணவகத்திற்கு தனது குடும்பத்துடன் சென்ற குறித்த நபர் சாப்பிட்டுவிட்டு பில்லை கேட்டபோது பில்லில் இடப்பட்டிருந்த பொருட்களின் விலையை பார்த்து தலை குழம்பி போய் மேசையில் படுத்துள்ளார். அதில் முக்கியமாக ஒரு தோடம்பழ ஜூசுக்கு அறவிடப்பட்டிருந்த தொகையை பார்த்தபோதே அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டதாக குடும்பத்தினர் கூறியுள்ளனர். ஒரு தோடம்பழ ஜூஸின் விலை 4000 என குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒரு ஜூஸுக்கே இவ்வளவா என நெருங்கிய நபர் பில்லின் கடைசியில் குறிப்பிடப்பட்டிருந்த தொகையையும் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். அதாவது, கேட்ட பொருட்களை கொண்டு வந்து பரிமாறியவர்களின் கூலியாக 1690 ரூபாய் அறவிடப்பட்டிருந்தது. கடையில் வேலை செய்பவர்கள் பரிமாறுவதற்கு கடை முதலாளிதானே சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டவருக்கு எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை. எவ்வாறாயினும் குறித்த பில்லின் மொத்த ரூபாயான 11,590 ரூபாயையும் கட்டிவிட்டு நொந்து போய் குடும்பத்தாருடன் கடையை விட்டு வெளியேறியுள்ளார். இதே நேரம் மற்றொரு குடும்பம் குறித்த கடையில் உணவருந்த சென்ற நிலையில் முதலாம் அவருக்கு நேர்ந்த கதையை அறிந்து கடை வாசலோடு திரும்பிவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற பல இடங்களில் ஆடம்பர உணவகங்கள் என்ற பெயரில் மரண விலையில் விற்கப்படுவதனால் இலங்கைக்கு வரும் புலம்பெயர்ந்த மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள எந்த ஒரு கடையில் உணவருந்த சென்றாலும் மெனுக்காட்டை பார்த்த பின்னர் ஆர்டர் செய்யுமாறு பலராலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.